ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்குறது, எந்த கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க, ஸோ எந்த காலேஜில் படிக்கிறீங்க, அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் நான் வந்து எடுக்க போகிறேன், ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் எப்படி இருக்கும், இல்லை டேட்டா சயின்ஸ் எடுக்க போகிறேன் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறைய வருது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இன்கேஸ் நீங்கள் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் இல்லை வந்து இந்த டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் ஏதாவது எடுக்க போகிறீங்க, யூஜி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வரீங்க, இங்கே மாஸ்டர்ஸ்க்கு வரீங்க, இல்லை வந்து யூஜியில் வந்து வேறு ஏதாவது இது சம்மந்தமாக கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ அதுக்கான வீடியோ. ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போய். வந்து நான் பிடெக் படித்தது என்ன அப்படின்னா வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ அதுலேருந்து இது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன், மாஸ்டர்ஸ் கோர்ஸ் இது. ஸோ 1 இயர் கோர்ஸ், இது வந்து கிராஸ் மேஜர் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் வந்து பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 5 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து எல்லாமே இந்த மார்க்கெட் இன்சைட்ஸு, டேட்டா இன்சைட்ஸு இது சம்மந்தமாக வந்து வேலை செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சரி மாஸ்டர் கோர்ஸ் வந்து எடுக்கும்போது எது வந்து சூஸ் பண்ணலாம், எது வந்து ஓரளவு நல்லா அதாவது நிறைய ஸ்கோப் இருக்கிற ஜாப் எது அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸு, இந்த டேட்டா சயின்ஸு, இன்னொன்று வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த 3 கோர்ஸ் தான் வந்து ஓரளவு இப்போ நல்லா ட்ரெண்டிங்கான இதுன்னே சொல்லலாம், கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்லையும் ஒவ்வொரு சில கோர்ஸ் வந்து ட்ரெண்டிங் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு டைமில் வந்து எம்பிஏலாம் வந்து பீக்கில் இருந்தது. ஸோ இன்னொரு டைமில் வந்து நிறைய ஐடி இண்டஸ்ட்ரிலாம் வந்து நிறைய பூம் ஆக ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி இது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸு, இப்போ வந்து இந்த பிக் டேட்டா, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸஸ்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை பற்றி நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சும் போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் பண்ணால் கூட சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து அப்டேட்டடாக இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ படித்தேன், நிறைய படித்தேன். ஸோ அதனால் வந்து சைபர் செக்யூரிட்டி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த மார்க்கெட் இன்சைட்ஸ், டேட்டா இன்சைட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால சரி வந்து டேட்டா அனாலிஸ்ட் இல்லை டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் பார்ப்போம் அப்படின்ட்டுன்னு. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து அப்ளை பண்ண கோர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று டேட்டா சயின்ஸு இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸில் வந்து டேட்டா சயின்ஸ் இருந்தது, சில யூனிவர்சிட்டியில் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருந்தது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸஸாக வந்து நாங்கள் சூஸ் பண்ணி ஸோ அந்த சில யூனிவர்சிட்டிஸ்லாம் அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்ளை பண்ண ஆரம்பித்த யூனிவர்சிட்டி வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீன்விச் யூனிவர்சிட்டி பண்ணேன், அப்புறம் வந்து மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டன், அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஷெஃபல்ஹாலம் அப்படியே பார்த்து வச்சுருந்தோம் பட் அது வந்து அப்ளை பண்ணல. வேறு வந்து ஆஸ்டன் யூனிவர்சிட்டி பண்ணோம், அண்ட் தென் வந்து கோல்ட்ஸ்மித் யூனிவர்சிட்டின்னு ஒன்று பண்ணோம். ஸோ ஒரு 6 or 7 யூனிவர்சிட்டிஸ் கிட்ட வந்து அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிவர்சிட்டிலேருந்து வந்து ஆஃபர் கிடச்சிது. மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டி கிடச்சிது, அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோர்ட்ஷயர் கிடச்சிது, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டன், அதுக்கப்புறம் வந்து கோல்ட்ஸ்மித்லேருந்து கடைசியாக வந்தது ஆஃபர் வந்தது. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வந்துருச்சு. கிரீன்விச் யூனிவர்சிட்டிலேயே வந்து வந்து என்னென்னா 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கேப் இருக்குது, எஜுகேஷன் முடிச்சுட்டு 5 இயர்ஸ் கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இது ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டன்லேருந்தும் இந்த கேப் இருக்கிறதுனால வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது விட்டாச்சு. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து நாங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து வந்து கிடைச்ச யூனிவர்சிட்டி. ஸோ இதில் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து எங்களுக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா, இன்சைட் லண்டனா அவுட் சைட் லண்டனா அப்படின்னு பார்க்கும்போது அவுட் சைட் லண்டனே நாங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணோம், ஏன்னா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி பார்க்கும்போது மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டி வந்து இன்சைட் லண்டனில் இருக்குது. ஸோ அது வந்து நாங்கள் விட்டுட்டோம். அண்ட் தென் ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி இருந்தது, பட் ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டிக்கு பர்டிகுலர்லி வந்து டிபெண்டன்ஸ் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அதையும் வந்து ஒமிட் பண்ணியாச்சு. கோல்ட்ஸ்மித் யூனிவர்சிட்டி ரொம்ப வெயிட் பண்ணி கடைசியாக தான் கிடச்சிது, ஸோ அதனால் அதையும் அப்படியே விட்டாச்சு. ஆஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து இப்போ பர்மிங்ஹாமில் இருக்கிறதுனால இது எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. அதே மாதிரி ரேங்கிங்லாம் வந்து பார்க்கும்போதும் இது வந்து ஓகேவாக இருந்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி வந்து பார்க்குறீங்க அண்ட் கோர்ஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கார்டியன் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி சைட் இருக்குது, கார்டியன் யூனிவர்சிட்டி 2023 அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இன்கேஸ் 2024 அப்ளை பண்ணுறீங்கன்னா கார்டியன் யூனிவர்சிட்டி 2024 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ரேங்கிங்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட ரேங்கிங்ஸ் என்ன, அந்த யூனிவர்சிட்டியில் பர்டிகுலராக அந்த கோர்ஸோட வந்து ரேங்கிங் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இது தவிர வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் யூனிவர்சிட்டி கைட் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து ஸோ ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணியாச்சு, ஆஸ்டன் யூனிவர்சிட்டி டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, எப்படி இருக்கும் கோர்ஸ், வந்து டஃப்பாக இருக்குமா, நான் வந்து கிராஸ் மேஜரில் வரேன் ஸோ அது வந்து எப்படி, இதை வேறு ஏதாவது ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்குதா, நம்ம வந்து படிக்க வரதுக்கு முன்னாடி வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸில் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, வந்து ப்ரோக்ராமிங் ரொம்ப இருக்கும்,
அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து பற்றி நான் நிறைய சர்ச் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த குவரா அதிலலாம் சர்ச் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து மேத்தமேட்டிக்ஸும் அதில் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸில் நான் வந்து புலி, மேத்தமேட்டிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டு நிறைய பேர் வந்து திணறதை பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் நான் உட்பட. மேத்தமெட்டிக்ஸ் வந்து இது வந்து ரொம்ப டீப்பர் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து ரொம்ப அதாவது நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா நம்மளுக்கு வந்து பேஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா வந்து ரொம்ப டீப் மேக்ஸாக இருக்கும் அதில். ஸோ வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து இதில் வந்து ஒரு பெரிய பார்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது தவிர வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் அண்ட் ஆர் இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம சைட் பை சைடாக வந்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இப்போ வந்து நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரஷ் அப் பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ பைத்தான் பார்த்துக்கோங்க, பைத்தானில் வந்து நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம், நம்பை, பேண்டாஸ், அப்புறம் வந்து மேட்லாட்லிப் அந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து ஆர், ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆரை விட வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பைத்தான் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரஷ் அப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும், கோப்பப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளுக்கு வந்து எந்தெந்த அதாவது எந்த அதாவது மாடியூல்ஸ் வந்து ஒரு 8 மாடியூல் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பொறுத்து மாறும், 6-லேருந்து 8 மாடியூல்ஸ் வரும். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மாடியூல் வரும். அந்த 8 மாடியூலில் வந்து எனக்கு வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து மிஷின் லேர்னிங் இருக்குது, ஸோ இதெல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து அல்காரதமிக் அண்ட் கம்பியூட்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்குது, அது ஃபுல்லாகவே வந்து மேத்தமெட்டிக்ஸு. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மிஷின் லேர்னிங் அண்ட் தென் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சைட் பை சைடு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இதுதான் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பேஸை வந்து நல்லா வந்து பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே இன்னொன்று, இந்த கோர்ஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இப்போ டேட்டா சயின்ஸும் பார்க்குறவங்க இருப்பீங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸும் பார்க்குறவங்க இருப்பீங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வந்து டேட்டா இன்சைட்டை வச்சு நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது. டேட்டா சயின்ஸ் வந்து இதோட வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து பைத்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் C++, ஜாவா, பேர்ல் அந்த லாங்குவேஜஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அது ஒரு தனி கேட்டகரி. இப்போ டேட்டா சயின்ஸ் இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த ரெண்டு கோர்ஸ்லாம் நீங்கள் எது எடுக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து கோர்ஸோட மாடியூல்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க, ஒரு 2-3 யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் டேட்டா சயின்ஸ் பார்த்துருக்கேன் இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் பார்த்துருக்கேன், பட் எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரில, ரேங்கிங் வச்சு சூஸ் பண்ணுறதா இல்லை எப்படின்னு எதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேங்கிங் பாருங்கள், ஓரளவு டீசென்ட்டான ரேங்கிங்கில் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ரொம்ப வந்து லோ கிரேட் யூனிவர்சிட்டிங்கிறத சூஸ் பண்ண வேணாம், ஓரளவு டீசென்ட்டான ரேங்கிங் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து காஸ்ட் வைஸ் பாருங்கள், ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குதா. ஏன்னா ஒரு சில அதே கோர்ஸுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 15 லேக்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு யூனிவர்சிட்டியில் வந்து 22 லேக்ஸ், 25 லேக்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அதிகபட்சமாக தெரியும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் மாடியூல்ஸ் வந்து பாருங்கள். மாடியூல்ஸ் வந்து இப்போ 6-8 மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னா 3 யூனிவர்சிட்டியில் உள்ள மாடியூல்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுங்கள், அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து இமெயில் பண்ணி கேட்கலாம், இல்லை உங்களுக்கு லிங்க்டின்ல வந்து உங்களை ஆல்ரெடி அந்த பேட்ச்சில் இருப்பாங்க, இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த சீனியர்ஸ்ட்டை வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த மாடியூல்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஓரளவு டஃபாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேளுங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க, ஏன்னா அசஸ்மெண்ட் டைப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதை வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் அசஸ்மெண்ட் டைப் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஒரு சில யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினேஷன் அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் மாதிரி வைக்கலாம், ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து வெறும் கோர்ஸ் ஒர்க்கோட நிப்பாட்டிக்கலாம், இல்லை மிக்ஸ் ஆஃப் போத்து, ஒன்று எக்ஸாமும் இருக்கும் இல்லை வந்து கோர்ஸ் ஒர்க்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்லி எக்ஸாமினேஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. நீங்கள் வந்து நினைக்கலாம் நம்ம வந்து இங்கே இந்தியாவில் இருக்கும் போது எல்லாம் வந்து எக்ஸாம் தானே போய் எழுதியிருக்கோம், ஸோ அதனால் நம்மளுக்கு பழகி இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து ஒரு மாஸ்டர்ஸ் சேர்ற ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த கண்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அவ்வளோவா உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு யூஜி வந்து ஒரு ஒரு கொஞ்சம் லாங்காக முடிச்சிருப்பீங்க, கேப் இருக்கும், ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இல்லை 8 இயர்ஸ் கேப் இருக்கும், வேலை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர்ஸ் கோர்ஸை வந்து எடுத்துகிட்டு எக்ஸாமினேஷனுக்குள்ளே போகும்போது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்.
இதுவே வந்து கோர்ஸ் ஒர்க்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 month இல்லை ஒரு 15 days முன்னாடியே உங்களுக்கு கொஷின் பேப்பர் தந்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து வீட்டிலே இருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் சப்மிஷனு இல்லை வந்து எந்த மாதிரி சப்மிஷன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸாமினேஷன் அண்ட் கோர்ஸ் ஒர்க்கை வந்து கம்பேர் பண்ணும்போது கோர்ஸ் ஒர்க் டைப் அசஸ்மெண்ட் டைப் வந்து அதுவாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கோர்ஸ் ஒர்க் டைப் என்ன, அசஸ்மெண்ட் டைப் என்ன அப்படிங்கிறத வந்து யூனிவர்சிட்டி சைட்டில் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் க்ரைட்டீரியா, நீங்கள் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து மெயின் க்ரைட்டீரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து சூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டு வரும்போது வேறு என்ன கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ சொல்லிட்டேன் அந்த மேத்தமெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து இந்த பைத்தானு, ஆறு இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கீங்க. மற்றது வேறு என்ன கற்றுக்கணும் அப்படின்னா